இது கம்ப்ளீட்டா ஒரு சயின்ஸோட பிளே அண்ட் நேச்சர்ஸ் பியூட்டி அண்ட் காட்ஸ் கிரியேஷன் தான் சொல்லணும். இதுல மிக கொடிய ஒரு மிருகமும் இருக்கு, அது மனிதர்களை பார்த்தாலே கொன்று தின்னுடும். நகரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை. வெல்கம் பேக் டு தி சேனல் ஆல் இன் ஆல் ஃபார் அரியாத உலகம் சீசன் 2 எபிசோட் 5. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட். அண்ட் இந்த கண்டென்ட் போன வாட்டி மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு வேணா அந்த மாதிரி இருக்குமே தவிர, இது கம்ப்ளீட்டா ஒரு சயின்ஸோட பிளே அண்ட் நேச்சர்ஸ் பியூட்டி அண்ட் காட்ஸ் கிரியேஷன் தான் சொல்லணும். அது என்ன பிளேஸ்னா த பிளட் ஃபால்ஸ். இந்த பிளட் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா டெய்லர் கிளேசியர் ஆஃப் அண்டார்டிகா. அதாவது கிளேசியர்னா நகரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை. இந்த டெய்லர் கிளேசியர் மெக்மடோ டிரை வேலில இருந்து வெஸ்டர்ன் எண்ட் ஆஃப் விக்டோரியா வேலிக்கு நகர்ந்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை. இந்த பனிப்பாறையில தான் இந்த பிளட் ஃபால்ஸ் இடம்பெற்று இருக்கு. அண்ட் இந்த டெய்லர் கிளேசியர்ல பயங்கரமான ஆவியோ இல்ல மிக கொடிய ஒரு மிருகமோ இருக்கு, அது மனிதர்களை பார்த்தாலே கொன்று தின்னுடும். அதனாலதான் இந்த இடத்துல இந்த மாதிரி ரத்தம் வழிஞ்சு போகுதுன்ற மாதிரி எந்த கதையும் கிடையாது. இது ரத்தமும் கிடையாது, இது கம்ப்ளீட்டா ஒரு சயின்டிபிக் மிஸ்ட்ரி. அதாவது அந்த மிஸ்ட்ரி என்னன்னா, இந்த பிளட் ஃபால்ஸ் கம்ப்ளீட்டா அயனால உருவானது. இந்த பிளட் ஃபால்ஸ்ல இருக்கிற அந்த பிக்மெண்ட் என்னதான் பாக்கிறதுக்கு பிளட் மாதிரி தெரிஞ்சாலும் அது பிளட் கிடையாது. இத 1911 ஆஸ்திரேலியன் எக்ஸ்பிளோரர் கிரிஃபித் டெய்லர்ன்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. அண்ட் இது இருக்கிற இடத்தினாலேயே இந்த இடத்துக்கு டெய்லர் கிளேசியர்னு பேர் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்ச உடனே இந்த ரெட் கலருக்கு காரணம் அங்க இருக்கிற ரெட் ஆல்கே தான் ரீசன் கொடுத்தாங்க. ஆனா இது உண்மையான ரீசன் கிடையாது. சரியா, 2-5 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த டெய்லர் கிளேசியர் ஏகப்பட்ட ஏன்ஷியன் மைக்ரோப்ஸ் நிறைஞ்ச ஒரு நீர்நிலை மேல வந்து செட்டில் ஆயிருக்கு. அதாவது அந்த ஏகப்பட்ட மைக்ரோப்ஸ் மேல ஒரு பனிப்பாறை வந்து உட்கார்ந்துருக்கு. இது பல வருடங்களா பல காலங்களா அதே மாதிரியேதான் இருந்திருக்கு. அதனால இங்க என்னதான் ஏகப்பட்ட மைக்ரோப்ஸ் இருந்தாலும் இதுக்கு தேவையான அளவும் இல்ல கொஞ்சம் கூட ஆக்சிஜனும் லைட்டும் கிடைக்காம, அண்ட் அந்த ஐஸ் அவ்வளோ டைட்டா பேக் ஆயிருக்கிறதுனால இங்க எக்கச்சக்கமான ஹீட்டும் இருந்தது. இதுக்கடியில மாட்டிட்டு இருக்கிற தண்ணியில எக்கச்சக்கமான சலைனிட்டியும் அண்ட் அயனும் பிரசன்ட் ஆயிருக்கு. இயற்கையினாலேயே இந்த பனிப்பாறையில ஏற்பட்ட பிளவுனால இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த சலைனிட்டினாலையும் அந்த அயர்னாலையும் இந்த தண்ணி வெளியே வரும்போதே அது உடனே ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஆக்சிடைஸ் ஆகிறதுனால இந்த அயர்ன் ரஸ்ட் ஆகி அதாவது துருப்பிடிச்சு லீக் ஆகுது. சோ இந்த கலர் தான் நமக்கு பாக்கிறதுக்கு ரெட்டா பிளட் மாதிரி இருக்கே தவிர, இது உண்மையிலேயே பிளட் மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. சோ இது பாக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பிளட் ஃபால்ஸ் பேர் வச்சிருக்காங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா அயன் ஆக்சிடைஸ் ஆகிறப்போ துருப்பிடிச்சிடும், அந்த மாதிரி துருப்பிடிக்கிறப்போ தான் இந்த ரெட் கலர் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம கண்ணுக்கு பிளட் மாதிரி தெரியுதே தவிர, இந்த இடத்துல வேற எந்த கொடூரமான மிஸ்ட்ரியும் கிடையாது. அதுவும் அதுக்கேத்த மாதிரி அந்த பனிப்பாறைகள்ல எக்கச்சக்கமான குளிரும் அண்ட் அந்த நீர் பதமும் பரவி இருக்கிறதுனால இது கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் நமக்கு தெரியுது. அண்ட் இன்னைக்கு நேச்சரோட பியூட்டின்றத விட நேச்சரோட ஒரு ஹாரிஃபையிங் பிளேஸ், பட் எதுவுமே இல்லை ஒரு சிம்பிளான சயின்ஸ் ரீசன் கொண்ட ஒரு பிளேஸ் உங்க கூட ஷேர் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் விஜய் சைனிங் ஆஃப்.